நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போனால், நம்மளோட ஃப்ரீ ஃபயர் ப்ரொஃபைலில் வந்து எப்படி மியூசிக் பிளேயர் வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து போன வீடியோவில் வந்து அந்த வி பேட்ச் எப்படி ஆட் பண்ண சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த மியூசிக் பிளேயரை வந்து எப்படி நம்மளோட ப்ரொஃபைல் வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தா தமிழில் ஃபஸ்ட் நம்ம தான் போகிறோம். இன்னும் யாருமே பார்த்தா தமிழில் போடவே நம்ம தான் ஃபஸ்ட்டு போகிறோம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போகிற மாதிரி எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனோட வந்துடும். நம்ம வந்து வீடியோவில் போயிடலாம். அப்புறம் வந்து வீடியோவில் வந்துட்டோம். வீடியோ வந்து பார்த்தோன்னா ஒரு 2 நிமிஷம் வரும். வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா வீடியோ 2 நிமிஷம் தான். ஃபஸ்ட் நம்ம வந்து இப்போ அந்த மியூசிக் பிளேயர் ஆட் பண்ணுறது பார்த்தா நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் தான். அந்த டாக்குமெண்ட்டுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கூகுளோட குளம் இது கூகுள் டிரைவுக்கு போவோம். அதுக்குள்ளே போனோன்னே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி சொல்லிட்டு காட்ட பாருங்க. இப்போ நீங்கள் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணோன்னே பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த கூகுள் டிரைவுக்கு போயிடும். டிரைவுக்கு போனோடே உங்களோட எதனா ஒரு அக்கௌண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிங்க் பண்ணிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகிட்ட பிறகுனா வந்து பிடிஎஃப்ஆ வந்துடும். பிடிஎஃப் வந்த பிறகு உள்ள போய் காப்பி பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்மளும் பார்த்தோன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அந்த மியூசிக் பிளேயர் பார்த்தோன்னா காப்பி பண்ணி வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் ப்ரொஃபைல் வந்து ஆட் பண்ணுற வேண்டியதான். இப்போ பார்த்தா நம்ம வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நடுவில் பாருங்கள் இந்த மியூசிக் பிளேயர் சிம்பிள் கிடையாது. அதுதான் இப்போ அதான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு வந்து பார்த்தோன்னா அதை வந்து கிளிக் பண்ணணும். அது காப்பி பண்ணுறது வந்து செலக்ட் பண்ணி தான் வந்து காப்பி பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தா காப்பி பண்ணிடலாம். நான் வந்து எது வரையும் காப்பி பண்ண சொல்கிறேன் பாருங்கள். அது 0 தான் ஆரம்பிச்சு. அதில் வந்து கீழே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கரெக்டாக ரிஃப்ரெஷ் மெனு சிம்பிள் கிடையாது. அது வரைக்கும் வந்து காப்பி பண்ணணும். இப்போ வந்து காலைல பார்த்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா வந்து வி பேட்ச் சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண உடனே அதிலே கேட்கும் காப்பி சொல்லிட்டு. இதில் வந்து காப்பி அப்படி கேட்காது. இன்னொன்று பார்த்தோன்னா மேலே தான் காப்பி கேட்கும். அதை வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணி வேண்டியதான். நீங்களும் அதேமாரி செலக்ட் பண்ணிட்டு காப்பி கொடுத்துருங்க மேலே. இப்போ வந்து காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃப்ரீ ஃபயருக்குள்ள போயிடலாம். ஃப்ரீ ஃபயருக்குள்ள போனால் நம்ம ப்ரொஃபைலோட போயிடலாம். ப்ரொஃபைலுக்குள்ளே போனோடனே பார்த்தோன்னா வந்து எப்பயுமே ஐலோ ஃப்ரீ ஃபயரோ இல்லை நம்ம வந்து அந்த வி பேட்ச் வச்சு அந்த வி பேட்சே காட்டும். இப்போ வந்து இதுதான் நம்ம வந்து மாற்ற போகிறோம். இப்போ வந்து மேலே பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பெண் மீறு ஆப்ஷன் இல்லை, அதை கொடுத்துடலாம். இப்போ கொடுத்தோன்னே பேசிக்கில் நம்மளுக்கு சிக்னேச்சர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நம்ம எது இருந்தாலும் வந்து டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து இப்போ காப்பி பண்ண வந்தாலும் அதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பேஸ்ட் கொடுத்துறேன். இப்போ தான் நமக்கு வந்து இந்த மியூசிக் பிளேயர் வந்து ஆட் ஆயிடுது. இப்போ நம்ம வந்து ஓகே கொடுத்த வேண்டியதாக. ஓகே கொடுத்தா நமக்கு வந்து மியூசிக் பிளேயர் பார்த்தோன்னா ஆட் வந்து ஓகே கொடுத்தாச்சு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்தா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மியூசிக் பேட்ச் பார்த்தோன்னா ஆட் ஆயிடுது. அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து இந்த மியூசிக் பிளேயர் பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு அந்த வி பேட்சுக்கு என்ன வித்தியாசம் கேட்டால் ஒரு வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான். இப்போ இந்த மியூசிக் பிளேயரில் வந்து என்ன மியூசிக் ஒன்று கேட்டால் அப்படியும் ஒன்றும் கிடையாது, எதுவும் ஓடாது. சும்மா வந்து ஃபோட்டோ தான். சும்மா ஐடியா வந்து ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா அழகுபடுத்துது தான், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க மறக்காம. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் பண்ணுவோம் எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வச்சிடும். அப்போ நம்ம சேனல் பண்ணுவோம் எல்லா வீடியோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். அப்புறம் வந்து இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து இது ஏற்கனவே தெரியும் சொல்லிக்கிறாங்க கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.